வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் மசாலா வீட்லேயே எப்படி செய்யுது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெஜிடேரியனுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச வெஜிடபிள் அப்படின்னா அதில் மஷ்ரூம்க்குன்னு கண்டிப்பாக ஒரு தனி இடம் இருக்கும். காரணம், மஷ்ரூமில் நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய நன்மைகள் இருக்குது. உதாரணத்துக்கு, மஷ்ரூம் நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்க ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகம், அதே சமயம் கேலரிஸும் ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க உங்களோட டயட்டில் ரெகுலராக நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கிறது மூலமாக வெயிட் லாஸோட ஜேர்னி உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்கும். நம்ம காளான் சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புல இருக்க நச்சுத்தன்மை வெளியேற்றப்படுறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க அதிகப்படியான பொட்டாசியம் சத்து நம்ம இருதயத்தை ரொம்பவே வலிமைப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம் ரொம்பவே சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு வெஜிடபிள். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்க மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பர் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா பவுடர் நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சம் சோம்பு, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா இடித்து ஒரு பவுடராக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து தேவையான காய்கறி எல்லாம் ஒன்றா கட் பண்ணிடலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இருக்க பச்சை வாசனைலாம் போய் வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இப்போது வெங்காயம் தக்காளியில் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவியில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். காரணம், மஷ்ரூம் வந்து தண்ணி விடக்கூடிய வெஜிடபிள் தான். அதனால் இது இன்னும் ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் மசாலா சூப்பராக வாசனையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மஷ்ரூம் மசாலாவை நீங்கள் தோசை, சப்பாத்தி இல்லை ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.